ஏதாச்சும் இருந்தா தான் உங்களை மதிப்பாங்க, ஏதாச்சும் இருந்தா தான் உங்களை பார்ப்பாங்க, ஏதாச்சும் இருந்தா தான் சரின்னு ஒரு கேட்டகரிக்குள்ளே கொண்டு வருவாங்க. பணம் இருக்கும்போது ஒரு சுற்றி உங்களுக்கு ஒரு கும்பல் இருக்கும், பேர் இருக்கும்போது ஒரு கும்பல் உங்களை சுற்றி இருக்கும், புகழ் இருக்கும்போது ஒரு பத்து பேர் உங்க கூட இருப்பாங்க. ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனைங்கிற போது, உனக்கு ஒரு போராட்டம் வரும்போது, நீ தனிமையில உன் ரூமை தாழ் போட்டு உன் பெட்ரூமை தாழ் போட்டு அப்பாவுக்கு தெரியாமல், அம்மாவுக்கு தெரியாமல், தங்கச்சிக்கு தெரியாமல், அக்காவுக்கு தெரியாமல், அண்ணனுக்கு தெரியாமல், தம்பிக்கு தெரியாமல், தங்கச்சிக்கு தெரியாமல் அழும்போது உனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. உன்னை உன் பின்னாடி வர்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. உன் அழுகுறலை கேட்க நீ கூட பயந்து, ஐயோ அழுகிறது எங்கள் அப்பா கேட்டால் எங்கள் அப்பாவுக்கு வருத்தமாக இருக்குமே, அழுகிறது எங்கள் அம்மா கேட்டால் எங்கள் அம்மாவுக்கு வருத்தமாக இருக்குமே, அழுகிறது என் தங்கச்சிக்கு தம்பிக்கு யாருக்காச்சும் கேட்டாங்கன்னா வருத்தமாக இருக்குமேனு சொல்லிட்டு வெளியே சிரிச்சிட்டு உள்ள அழுதுட்டுருக்குறேன். நீங்கள் ஆண்டர் சொன்னார், யாரும் உனக்கு இல்லைனாலும்ப்பா உன் வெறுமையை நான் அறிந்திருக்கிறேன். உங்ககிட்ட என்ன இல்லை அது எனக்கு தெரியும். நீ எதனால் இப்படி இருக்கிற என்கிட்ட தெரியும். எத்தனையோ பேத்த நம்பி நம்பி போய் உதவி கேட்ட, எத்தனையோ பேத்துக்கு பின்னாடி லோலோலோன்னு அரைஞ்ச, ஊழியத்துக்கு சான்ஸ் கொடுங்க, வேலைக்கு சான்ஸ் கொடுங்க, படிப்புல எனக்கு இந்த காலேஜ்ல சீட்டு வாங்கி கொடுங்க, அதுல பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னா லோலோ அரைஞ்ச. எனக்கு ஆண்டர் சொன்னாரு, இன்னைக்கு ஆண்டர் உன்னை பார்த்து சொல்றாரு, என் பின்னாடி வா, ஃபாலோ மீ, என் கூட இரு. என்ன பார்த்து சொல், ஏசப்ப நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லு, நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், இத்தனாலும் போல, அதனால இத்தனை வியாகுலத்திலும் இத்தனை பாடுகளிலும் நான் உன்னோடு இருந்தேன், உன்னை வழி நடத்தின. சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், சங்கீதம் 25:16, என் மேல் நோக்கமாய் எனக்கு இறங்கும், நான் தனித்தவனாக சிறுமைப்பட்டவனாக இருக்கிறேன். யோசிங்க, தனித்த, I am alone, என் இதயத்தின் வியாகுளங்கள் பெருகி இருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு எனக்கு நீங்களாக்கும், என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தரும், என் சத்துருக்கள் பெருகிறாங்க, அவைகள் பெறுகிறாங்க, உக்கிரவமா என்னை பகைக்கிறாங்க, ஆண்டவரே ப்ளீஸ் என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்படாதபடி செய்யும், உம்மை நம்பி இருக்கிறேன். இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுப்பா உம்மை விட வேற யாரையிடம் நான் பின்னே போவேன், உம்மை விட வேற யார நம்புவப்பா, நித்திய ஜீவ வார்த்தைகள், உம்மிட பணம் இருந்தா ஒரு கூட்டம் என்ன சுத்துது, பொருள் இருந்தா ஒரு கூட்டம் என்ன சுத்துது, ஆனா அதெல்லாம் இப்ப எங்கிட்ட இல்லப்பா, எத்தனையோ அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் தூக்கி வீசிட்டு மட்டும் நோக்கி பார்க்க